மாதம் திங்கட்கிழமை 28ஆம் தேதி பிளவ ஆண்டு ஆணி 14ஆம் நாள் சுப முகூர்த்தம் இன்றைக்கு ஓரைகளின் நிலவரம் சந்திரன் சுக்கிரன் புதன் குரு இந்த நான்கு ஓரைகளில் சிவ வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். சிவலோகநாதர் ஆலயத்தில் நந்தி விலகி நந்தனாருக்கு காட்சி அளித்த தலம். சிவலோகநாதரை தரிசனம் செய்யுங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, சூரிய உதயம் 5:56 நிமிடம், திதி இன்று மாலை 6:40 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:25 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். அமிர்த யோகம் இன்றைக்கு ஃபுல்லாகவே. சந்திராஷ்டமம் புனர்பூசம், பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கடகராசி என்பர்கள் அமைதியாக இருக்க வேண்டும், யாரிடமும் அதிகமாக பேசக்கூடாது. கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு புதன், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி சந்திரன், கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். நிதானமான செயல்பாடுகளின் மூலம் எண்ணிய இலக்கை அடைய முடியும். தடைபட்டு வந்த தனவரவுகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் மற்றும் நன்மைகள் அதிகளவில் நடக்க காத்திருக்கிறது. எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும். ஒப்பந்தம் சார்ந்த பணிகளில் பொறுமையுடன் முடிவெடுக்க வேண்டும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. எண் 3 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தரணி ஆளக்கூடிய யோகம் இருந்தாலும் லாபம் அதிகரித்து கொண்டிருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். சிந்தனை திறன் அதிக அளவில் உங்களுக்கு என்னென்ன செய்யலாம், லைஃப்பில் எப்படியெல்லாம் செட்டில் ஆகலான்ற கூடிய ஒரு நல்ல நிலைமைக்கு எப்படி அடைய வேண்டும் என்ற எண்ணங்களெல்லாம் உங்களுக்கு தோன்றி மறையும். ரிஷபராசி என்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் கவனத்துடன் இருக்க வேண்டும். புதிய நபர்களிடம் தனிப்பட்ட விவரங்களை பகிர்வதை குறைத்து கொள்வது நல்லது. பயணங்களின் தன்மைகளை அறிந்து முடிவுகளை எடுப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது சிந்தித்து செயல்படுங்கள், உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. எண் 8 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விவரங்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்களாகவே உருவாக்கி கொள்வீர்கள். ஒரு முடிவை நீங்களாகவே அதை அறிவித்துவிட்டு நீங்களே அதை தவறு என்று சொல்வீர்கள், சரி என்றும் சொல்வீர்கள். மற்றவர்களை குழப்புவதே உங்களின் வேலையாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும், தேவையற்ற கருத்துக்களை சொல்லாதீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். போட்டிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் சாதகமாக அமையும். இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இணைய வர்த்தக பணிகளில் முதலீடுகள் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. எண் 3 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள். புனர்பூச பெண்கள், உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தால் அதற்கெல்லாம் இப்பொழுது தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது. கடகராசி என்பர்கள், எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். உறவினர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். மனதை உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புத்திரர்களின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. எண் 8 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாமியார் மாமனாரை அனுசரித்து செல்வது சால சிறந்தது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். தேவையற்ற
ஒரு எதிர்மறையான எண்ணங்களை கைவிட்டு விடுங்கள். எல்லோரிடமும் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. மரியாதையாக நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும், இல்லைன்னா உங்களுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய நாட்களாக வாய்ப்புகளாக அமையும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சிம்மராசி என்பர்களே, பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி சுபிட்சம் ஏற்படும். கடன் தொடர்பான மன வருத்தங்கள் குறையும். உடன் பிறந்தவர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். பயணங்களின் மூலம் மனதில் மாற்றமும் புத்துணர்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறைகின்ற நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபிட்சம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சிகள் மென்மேலும் வளரும். கன்னியாராசி அன்பர்களே, செய்கின்ற புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் திருப்தியான சூழ்நிலைகள் அமையும். கால்நடைகளின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். மன அபிவிருத்திக்கான எண்ணங்கள் மேம்படும். கல்வியில் மாற்றமான சூழல் உண்டாகுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தியான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாற்றங்கள் ஏற்படும். துலாம் ராசி என்பர்களே, உடன் பிறந்தவர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். வாரிசுகளுக்கு சுபகாரியங்கள் செய்வதற்கான முயற்சிகள் ஈடேறும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். வியாபார ரீதியான கொடுக்கல் வாங்கல் தொடர்பான முயற்சிகளில் திருப்திகரமான சூழ்நிலைகள் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முயற்சிகள் ஈடேறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் கிடைக்கின்ற ஒரு அற்புத நாளாக தென்படுகிறது. விசாகம்னு சொன்னாலே அது முருகர் கனெக்டிவிட்டி. முருகர்னா நீங்கள். ஒரு பால முருகர் எங்கே இருக்கார்னு பார்த்தோம்னா பழனியில் இருக்கார். அந்த பழனி சென்று முருகரை தரிசனம் செய்துவிட்டு பஞ்சாமிரதத்தை அருந்தி வாருங்கள். நன்மைகள் அதிக அளவில் உங்களுக்கு நடக்கும். விருச்சிகராசி என்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்லவும். கருத்துக்களை வெளியிடும்பொழுது வார்த்தைகளில் கவனம் வேண்டும். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில விஷயங்கள் அலைச்சல்களுக்கு பின்பு நிறைவேறும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்வதற்கான தருணங்கள் உங்களுக்கு இப்பொழுது ஏற்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும். கேட்டைன்னா இஸ் கனெக்டிவிட்டி டு திருப்பதி வெங்கடாச்சலபதி. இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் எப்படி நடக்கும்னா, ஹெல்த் இஷ்யூஸ் பயங்கரமாக இருக்கும். சில ஜுரம் விஷ ஜுரங்கள்லாம் வந்து போகும். அது உங்களுடைய ஒய்ஃபையும் பாதிக்கக்கூடிய இதாக தெரிகிறது. உங்கள் பிள்ளைகளையும் அது பாதிக்கக்கூடும். ஆகவே விருச்சிகராசி என்பர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தனுசு ராசி என்பர்களே, மனதில் இருந்து வந்த நீண்ட நாள் குழப்பங்களுக்கு தெளிவு புரிதலும் ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். அவ்வப்போது பழைய நினைவுகள் மனதில் ஏற்பட்டு மறையும். நிதானமான செயல்பாடுகளின் மூலம் பகையை தவிர்க்க முடியும். வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் முதலீடுகள் அதிகரிக்கின்ற நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறையும். உத்திராடம் 1 பாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது. சொத்து வாங்குவீர்கள். மகர ராசி என்பர்களே, எதிர்பாராத வீண் விரயங்கள் உண்டாகும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மேன்மையான சூழ்நிலைகள் ஏற்படும். புதுவிதமான அனுபவங்களின் மூலம் பொறுப்புகளும் விவேகமும் மேம்படும்.
அதிஷதிசை மேற்கு எண் ஆறு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் உண்டாகும். இந்த உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஹெல்த் இஷ்யூஸு இந்த கல்யாணம் அதெல்லாம் வந்து நீங்கள் நினச்சா மாதிரி நடக்காது. அதனால் சில விரயங்கள் ஏற்படும், ஜாக்கிரதையாக இருக்கணும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்க பெறுவீர்கள், பிஸ்னஸில் சரியான லாபம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். கும்பராசி என்பர்களே, குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். தொழில் தொடர்பான எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். உடனிருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு இப்பொழுது ஈடேறும். அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் நான்கு அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஒரு தடவை சதுரகிரி சென்று அங்குள்ள சிவபெருமானை தரிசனம் செய்து வாருங்கள். ஏன்னா அந்த சதுரகிரியில் அந்த மலை ஏறி இறங்கும்பொழுதே உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்க காத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய அமானுஷிய விஷயங்கள் எல்லாம் அங்கு தான் ஒளிந்திருக்கின்றன. நிறைய சித்தர்கள் வந்து அங்கு பூஜை செய்வார்கள். அந்த பூஜையை நீங்கள் பார்க்க முடியாவிட்டாலும் அந்த வாசனையை நுகர்ந்து வந்தாலே உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய மேன்மை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்க காத்திருக்கின்றது. நெருக்கடிகள் குறைகின்ற ஒரு அற்புதமான நாள். மீனராசி அன்பர்களே, தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளின் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். உதவிகளும் கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களில் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்டதிசை வடமேற்கு எண் ஏழு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை தரிசனம் செய்வதும் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்வதும் பூதேவி ஸ்ரீதேவி தாயார்களை தரிசனம் செய்து வருவது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். குறிப்பாக மீனராசி என்பர்கள் திருமணம் கைகூடும், வேலை கிடைக்கும், வீடு கட்டக்கூடிய யோகம் இன்னும் ஒரு 3 இயர்ஸுக்கு இவங்களுக்கு நல்ல ரொம்ப ஹை ரேஞ்சில் இருக்குது. நிச்சயமாக இரண்டாவது இல்லது மூன்று வீடுகள் இல்லை 4 வீடுகள் கட்டக்கூடிய யோகம்லாம் இருக்கிறது. மீனராசிக்காரர்களுக்கு நேரம் மிகவும் நன்றாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.